குட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ப மாட்டீங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சுஜித் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைட் திஸ் சாங். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் இந்த மாதிரி பாட்டு எழுதுறது, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது, இவங்களோடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எப்பயுமே ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேன். நான் அதோ சரி ஓகே சாதாரணமாக எதோ இருக்குன்னு பார்த்தா பயங்கரமாக இந்த வெயிட் ஹாஸ் பின் ஷார்ட், எவ்ரி திங் லுக்ஸ் ட்ரூலி இன்டர்நேஷ்னல். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்க்கு எப்பயுமே நம்ம எப்போ ஏதோ ஹாலிவுட்னா ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் எவ்ரி திங் இஸ் பாசிபிள், எல்லாம் ஏன் நம்மளும் நினச்சோன்னா நம்மளும் பண்ண முடியுன்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக. வியர் ஆல்சோ தேர், இட்ஸ் ஆல் ஹாலிவுட்னா நம்ம என்ன டாலிவுட் கோலிவுட் இந்த மாதிரி வியர் ஆல் அந்த சேம் லைன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கன்விக்ஷன் இருக்குது அந்த ட்ரெய்லரில், இந்த அட்டம்ப்டில் அது இருக்குது. ஸோ கங்க்ராட்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் யூவி கிரியேஷன்ஸ். இந்த மாதிரி பெரிய ட்ரீம்ஸ், பெரிய எப்படி சொல்கிறது, ரொம்ப பிக் ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்கும்போது சாத்தியமாகுது. ஸோ அதுக்கு பின்னாடி வாட் கோஸ் த்ரூ அப்படின்றது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த டிரெக்டர்ஸ் ஹீரோஸ் எல்லாருக்குமே வந்து அது ஒரு 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 பாகுபலி ஆகட்டும், எந்த ஒரு ஃபிலிம் ஆகட்டும், வென் இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஸோ வெல், ஸோ இட் அட்டைன்ஸ் த கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இட் ஹாஸ் டு, லைக் நிறைய பெரிய ரீச், உலகம் ஃபுல்லாக எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த படத்துக்கு அது ரொம்ப அந்த கன்விக்ஷன் அண்ட் அவங்களோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. ஸோ ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ஃபில்ம். தேங்க்யூ.